வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் எல்லாருமே நிறைய முக்கியமான தகவல்களை எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. பள்ளிக்கல்வித்துறையில் டெட் ஆசிரியர்களுக்குண்டான பணி நியமனம் எப்போ நடைபெறும், இதுதாங்க மிகப்பெரிய கேள்விகளாகவே இருக்குது. ஒவ்வொரு நாளுமே தமிழகத்தில் டெட் ஆசிரியர்களுடைய நியமனம், இதை பற்றி அடுத்தடுத்து கேள்விகள் மட்டுமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, முக்கிய முடிவுகள் எப்பொழுது எடுக்க போகிறாங்க, முக்கிய முடிவுகளின் பின்னணியில் என்ன இருக்குது. தற்சமயம் இந்த பிஆர்டியோடைய ஹால் டிக்கெட் எல்லாமே பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஸோ ஹால் டிக்கெட் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்றைக்கு வரத்துக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தேர்வுக்கான தேதி 7/1/2024 அன்னைக்கு நடக்கும் அப்படின்றதை தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த 149 GOவை எப்பொழுது நீக்கிறதுக்குண்டான ஒரு அரசாணை வெளியாகும். 149 இந்த ஜிஓ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2013 தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளின் அடிப்படையில் 149 நீக்கிட்டு அதற்கு பதிலாக ஒரு புதிய பணி நியமனத்திற்குண்டான அரசாணையை வெளியிடுறோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைய நாள் வர பள்ளிக்கல்வித்துறையில் அந்த அரசாணையை நீக்குவதற்குண்டான எந்த விதமான அப்டேட்டும் வரலை. ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், பணியாளர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒரு தருணத்திற்காக. அது என்றைக்கு நடக்கும் அப்படின்றது விரைவில், ஸோ இன்னும் சில இந்த வருகின்ற 2024 ஜனவரியில் இதற்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட போகிறாருன்றதை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறேன். ஸோ இந்த எண்ணிக்கையை கண்ட்ரோல் படுத்துறதுக்காகவே ஆசிரியர்களுடைய நியமனமும் அதிகரிக்க புதிய உத்தரவுகளை நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ விரைவில் ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகளும் போராட்டத்தை தொடங்க இருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் கண்டிப்பாக 149 GOக்கள் நீக்கம் செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா, நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.